குரு பயிற்சி பலன்கள். வியாழக்கிழமை அக்டோபர் 11, 2018 4:49 காலை இந்திய நேரப்படி துலாம் ராசியிலிருந்து விருச்சக ராசிக்கு இடப்பெயர்ச்சி நடக்கிறது. குரு பகவான் 4:04 2019 2:39 மாலை வரை விருச்சக ராசியில் சஞ்சரிக்கிறார். அஸ்வினி பரணி கார்த்திகை 1 பாதம் அடக்கத்துடனும் அன்புடனும் பழகும் மேஷராசியினரே, உங்களுக்கு தற்பெருமை இருக்கும். தைரியமாக எந்த காரியத்தையும் செய்து முடிப்பீர்கள். சகோதரர்கள் மூலம் நன்மை உண்டாகும். பணவரத்தும் எதிர்பார்த்தபடி இருக்கும். வாகனங்களை ஓட்டி செல்லும் போதும் கவனம் தேவை. தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்களில் தாமதம் ஏற்படலாம். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதற்கு அலைய வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இடமாற்றம், பதவி இறக்கம் ஆகியவற்றை சந்திக்க வேண்டியிருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் மனஸ்தாபம் ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே சுமூக உறவு இருக்கும். பிள்ளைகள் கல்வியில் அக்கறை காட்டுவீர்கள். பெண்களுக்கு மன துணிவு அதிகரிக்கும். பணவரத்து எதிர்பார்த்தபடி திருப்திகரமாக இருக்கும். காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு கூடுதல் கவனம் செலுத்தி பாடங்களை படிப்பது நல்லது. விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கும் போதும் கவனம் தேவை. பரிகாரம் தேவி கருமாரி அம்மனை வணங்கி வர எல்லா பிரச்சனைகளிலும் நல்ல தீர்வு கிடைக்கும். கஷ்டங்கள் நீங்கும். குரு பயிற்சி பலன்கள். வியாழக்கிழமை அக்டோபர் 11, 2018 4:49 காலை இந்திய நேரப்படி துலாம் ராசியிலிருந்து விருச்சக ராசிக்கு இடப்பெயர்ச்சி நடக்கிறது. குரு பகவான் 4:04 2019 2:39 மாலை வரை விருச்சக ராசியில் சஞ்சரிக்கிறார். 2018 குரு பயிற்சி பலன்கள். ரிஷபம் கார்த்திகை 2, 3, 4 பாதம் ரோஹிணி மிருகஷ ரிஷம் 1, 2 பாதம் நூதனமான காரியங்களில் ஈடுபாடு உடைய ரிஷபராசினரே, நீங்கள் அனைவரையும் கவர்ந்து இழுப்பதில் திறமையானவர். இந்த குரு பயிற்சியால் எந்த காரியத்தையும் செய்து முடிப்பதில் தாமதம் ஏற்படும். பகைவர்களால் ஏற்படும் சிறு தொல்லைகளை சமாளிக்க வேண்டி இருக்கும். புதிய நண்பர்களுடன் பழகும் போதும் கவனம் தேவை. தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்கும். கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும். புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலன் தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும். அலுவலக பணிகள் மூலம் டென்ஷன் உண்டாகும். கவனமாக பேசுவது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கோபமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது. ஆனாலும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். கணவன் மனைவிக்கிடையில் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கவனம் தேவை. அக்கம் பக்கத்தினருடன் சில்லறை சண்டைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை வரலாம். பெண்களுக்கு அடுத்தவர்களின் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. தெய்வ பக்தி அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய டென்ஷன் ஏற்பட்டு நீங்கும். பாடங்களை ஒரு முறைக்கு இருமுறை புரிந்து கொள்வது நல்லது. பரிகாரம் அஷ்ட லக்ஷ்மிகளையும் வணங்கி வர மனதைரியம் கூடும். பண கஷ்டம் குறையும். குடும்பத்தில் சுபிச்சம் ஏற்படும். குரு பயிற்சி பலன்கள். வியாழக்கிழமை அக்டோபர் 11, 2018 4:49 காலை இந்திய நேரப்படி துலாம் ராசியிலிருந்து விருச்சக ராசிக்கு இடப்பெயர்ச்சி நடக்கிறது. குரு பகவான் 4:04 2019 2:39 மாலை வரை விருச்சக ராசியில் சஞ்சரிக்கிறார். 2018 குரு பயிற்சி பலன்கள். மிதுனம் மிருகஷிரிஷம் 3, 4 பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3 பாதம் எந்த இக்கட்டான நிலையையும் சமாளிக்கும் திறமையுடைய மிதுன ராசியினரே, நீங்கள் பிடிவாத குணமும் உடையவர். இந்த குரு பயிற்சியில் ஆக்கப்பூர்வனையான யோசனைகள் தோன்றினாலும் அதை செயல்படுத்துவதில் தாமதம் உண்டாகும். பேச்சை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. மற்றவர்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்படாமல் கவனமாக இருப்பதும் நல்லது. தொழில் வியாபாரம் மந்தமாக காணப்பட்டாலும் பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் காட்டுவீர்கள். ஆர்டர் தொடர்பான காரியங்களில் தாமதம் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் வேலை பழு இருக்கும்.
சக ஊழியர்கள் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவதும் நன்மை தரும். பிள்ளைகள் நலனில் அக்கறை தேவை. பெண்களுக்கு வீண் பேச்சை குறைப்பது நல்லது. எடுத்த காரியங்களை செய்து முடிப்பதில் தாமதம் உண்டாகலாம். மாணவர்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்வதில் கவனம் தேவை. பாடங்களை படிப்பதிலும் தீவிரம் ஆர்வம் காட்டுவீர்கள். பரிகாரம்: பெருமாளை வணங்கி வர முன்ஜென்ம பாவம் நீங்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். குரு பயிற்சி பலன்கள்: வியாழக்கிழமை அக்டோபர் 11, 2018 4:49 காலை இந்திய நேரப்படி துலாம் ராசியிலிருந்து விருச்சக ராசிக்கு இடப்பெயர்ச்சி நடக்கிறது. குரு பகவான் நவம்பர் 4, 2019 2:39 மாலை வரை விருச்சக ராசியில் சஞ்சரிக்கிறார். 2018 குரு பயிற்சி பலன்கள்: கடகம். புனர்பூசம் 4ஆம் பாதம் பூசம் ஆயில்யம் பார்வையிலேயோ மற்றவர்களை பணிய வைக்கும் திறமை உடைய கடகராசியினரை நீங்கள் சுறுசுறுப்பானவர். இந்த குரு பயிற்சியில் எதிர்ப்புகள் விலகும். பண வரத்து திருப்தி தருவதாக இருக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும். வாகனங்களை ஓட்டி செல்லும் போது கவனம் தேவை. பொருட்களை கவனமாக பாதுகாத்து கொள்வதும் அவசியம். தனிமையாக இருக்க நினைப்பீர்கள். தொழில் வியாபாரம் சுமாராக நடக்கும். ஆர்டர்கள் கிடைத்தாலும் சரக்குகள் அனுப்புவது தாமதமாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூல் ஆனாலும் எதிர்பார்த்தபடி இருப்பது சிரமம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது. பதவி உயர்வு நிலுவையில் உள்ள பணம் வருவது தாமதப்படும். குடும்பத்தில் ஏதேனும் குழப்பம் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை வந்து நீங்கும். உறவினர்களிடம் நிதானமாக பேசுவது நல்லது. பிள்ளைகளை அனுசரித்து செல்வது நன்மை தரும். பெண்களுக்கு எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. பயணங்களின் போது உடைமைகளை கவனமாக பார்த்து கொள்வதும் நல்லது. மாணவர்களுக்கு சக மாணவர்களுடன் இருந்த மன வருத்தம் நீங்கும். பாடங்கள் படிப்பதில் இருந்த தடைகள் நீங்கி ஆர்வமாக படிப்பீர்கள். பரிகாரம்: பிராத்தியங்கரா தேவியை அர்ச்சனை செய்து வணங்கி வர எல்லா கஷ்டமும் நீங்கும். எதிர்ப்புகள் அகலும். குரு பயிற்சி பலன்கள்: வியாழக்கிழமை அக்டோபர் 11, 2018 4:49 காலை இந்திய நேரப்படி துலாம் ராசியிலிருந்து விருச்சக ராசிக்கு இடப்பெயர்ச்சி நடக்கிறது. குரு பகவான் நவம்பர் 4, 2019 2:39 மாலை வரை விருச்சக ராசியில் சஞ்சரிக்கிறார். 2018 குரு பயிற்சி பலன்கள்: சிம்மம். மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதம் 5ஆர் நெஞ்சமும் கம்பீரமான பேச்சும் உடைய சிம்மராசினரே, நீங்கள் எதற்கும் கலங்காதவர். இந்த குரு பயிற்சியில் களைப்பு பித்த நோய் உண்டாகலாம். வீண் கவலை இருக்கும். மற்றவர்கள் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. வெளிவட்டார தொடர்புகளில் கவனம் தேவை. தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது. பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் காட்டுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். எடுத்த வேலையை செய்து முடிப்பதற்குள் பல தடங்கல்கள் உண்டாகும். குடும்பத்தில் இருப்பவர்களால் டென்ஷன் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையில் கருத்து வேற்றுமை வராமல் இருக்க மனமிட்டு பேசுவது நல்லது. பிள்ளைகள் நலனில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. எதிலும் திருப்தி இல்லாதது போல் தோன்றும். பெண்களுக்கு எடுத்த காரியத்தை செய்து முடிக்க அலைய வேண்டியிருக்கும். வாங்கலில் கொடுக்கல் வாங்கலிலும் கவனம் தேவை. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். குரு பயிற்சி பலன்கள்: வியாழக்கிழமை அக்டோபர் 11, 2018 4:49 காலை இந்திய நேரப்படி துலாம் ராசியிலிருந்து விருச்சக ராசிக்கு இடப்பெயர்ச்சி நடக்கிறது. குரு பகவான் நவம்பர் 4, 2019 2:39
மாலை வரை விருச்சகராசியில் சஞ்சரிக்கிறார். 2018 குரு பெயர்ச்சி பலன்கள். கன்னி: உத்திரம் 2-3-4 பாதம், அஸ்தம் சித்திரை 1-2 பாதம். அமைதியும் கருணையும் கொண்ட கன்னிராசினரை, நீங்கள் அனைவரிடமும் நேசமுடன் பழகுவீர்கள். இந்த குரு பெயர்ச்சியில் சுப செலவுகள் உண்டாகும். மற்றவர்களால் மனக்கஷ்டம் ஏற்படும். அடுத்தவர்கள் கடனுக்காக பொறுப்பேற்காமல் இருப்பது நல்லது. எந்த ஒரு காரியமும் மந்தமாக நடக்கும். எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு லாபம் வராவிட்டாலும் சுமாராக வரும். ஆனால் புதிய ஆர்டர்கள் வந்து சேரும். தொழில் தொடர்பான செலவு கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிறிய வேலைக்கு கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. அவர்களின் நலனுக்காக செலவு செய்ய வேண்டி இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில் திடீர் இடைவெளி ஏற்படலாம். பிள்ளைகள் அறிவுத்திறன் கண்டு ஆனந்தப்படுவீர்கள். அவர்களுக்காக செலவு செய்யவும் நேரிடும். பெண்களுக்கு எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். காரிய தாமதம் ஏற்படும். வீண் கவலை இருக்கும். மாணவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண் பெற கவனமாக படிக்க வேண்டியிருக்கும். பரிகாரம்: லக்ஷ்மி நரசிம்மரை தரிசித்து வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும். திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கூடும். குரு பெயர்ச்சி பலன்கள்: வியாழக்கிழமை அக்டோபர் 11, 2018 4:49 காலை இந்திய நேரப்படி துலாம் ராசியிலிருந்து விருச்சக ராசிக்கு இடப்பெயர்ச்சி நடக்கிறது. குரு பகவான் நவம்பர் 4, 2019 2:39 மாலை வரை விருச்சக ராசியில் சஞ்சரிக்கிறார். 2018 குரு பெயர்ச்சி பலன்கள்: துலாம் சித்திரை 3-4 பாதம், சுவாதி விசாகம் 1-2-3 பாதம். எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை நன்கு உணர்ந்த துலாராசியினரே, நீங்கள் மன உறுதி மிக்கவர். இந்த குரு பெயர்ச்சி பணவரத்தை அதிகப்படுத்தும். அதிக நேரத்தில் வீண் செலவு உண்டாகும். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அதை செய்ய முடியாத சூழ்நிலை வரும். எதிலும் ஈடுபடாமல் ஒதுங்கி சென்றாலும் மற்றவர்கள் விடாமல் வம்புக்கு இழுப்பார்கள். எனவே கவனமாக இருப்பதும் நல்லது. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த சில காரியங்கள் நடந்து முடியும். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கூடும். புதிய ஆர்டர்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். வாக்கு வன்மையால் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக தள்ளி போன பதவி உயர்வு, வரவேண்டிய பணம் வந்து சேரலாம். குடும்பத்தில் எதிர்பார்த்த சுகமமான சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து எடுக்கும் முடிவுகள் நற்பலன்களை தரும். பிள்ளைகளின் மூலம் பெருமை கிடைக்கும். பெண்களுக்கு பணவரத்து திருப்தி தரும். இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக முடியும். மாணவர்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் மற்றவர் மனதில் இடம் பிடிப்பீர்கள். பரிகாரம்: நவகிரகத்தில் சுக்கிரனுக்கு வெள்ளிக்கிழமையில் தீபம் ஏற்றி வணங்க குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். மன மகிழ்ச்சி ஏற்படும். குரு பெயர்ச்சி பலன்கள்: வியாழக்கிழமை அக்டோபர் 11, 2018 4:49 காலை இந்திய நேரப்படி துலாம் ராசியிலிருந்து விருச்சக ராசிக்கு இடப்பெயர்ச்சி நடக்கிறது. குரு பகவான் நவம்பர் 4, 2019 2:39 மாலை வரை விருச்சக ராசியில் சஞ்சரிக்கிறார். 2018 குரு பெயர்ச்சி பலன்கள்: விருச்சகம் விசாகம் 4 பாதம், அனுஷம் கேட்டை, பார்த்தால் பசு பாய்ந்தால் புலி என்பதற்கேற்ப சாதுவாக காணப்பட்டாலும் முன்கோபம் அதிகமாக இருக்கும். விருச்சகராசியினரே, எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் இழுபறியான நிலை காணப்படும். சாதாரணமாக பேசினாலும் மற்றவர்கள் அதில் குறை கொண்பார்கள். வாகனங்களில் செல்லும் போதும் ஆயுதங்களை கையாளும் பொழுதும் கவனம் அவசியம். எண்ணியதை செய்து முடிக்க முடியாமல் தடங்களை உண்டாக்கும். பணவரத்து கூடும். தொழில் வியாபாரத்தில் சிக்கல்கள் தீர பாடுபடுவீர்கள். புதிய ஆர்டர் பிடிக்க அதிக அலைய வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகம் உழைக்க வேண்டியிருக்கும். செயல்திறன் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே இடைவெளி குறைய மனம் விட்டு பேசுவது நல்லது.
பிள்ளைகள் எதிர்கால நலனுக்காக பாடுபட வேண்டியிருக்கும். பெண்களுக்கு உங்களது செயல்களில் மற்றவர் குறை காண நேரலாம். தெய்வ பக்தி அதிகரிக்கும், பயணம் செல்ல நேரலாம். மாணவர்களுக்கு செயல் திறமை அதிகரிக்கும். கல்வியில் வெற்றி பெறுவதை குறிக்கோளாக கொண்டு செயல்படுவீர்கள். பரிகாரம் மாரியம்மனை தீபம் ஏற்றி வணங்க எல்லா பிரச்சனைகளும் தீரும். குடும்பத்தில் அமைதி ஏற்படும். காரியத்திறங்கள் நீங்கும். குரு பயிற்சி பலன்கள் வியாழக்கிழமை அக்டோபர் 11, 2018 4:49 காலை இந்திய நேரப்படி துலாம் ராசியிலிருந்து விருச்சக ராசிக்கு இடப்பெயர்ச்சி நடக்கிறது. குரு பகவான் November 4, 2019 2:39 மாலை வரை விருச்சக ராசியில் சஞ்சரிக்கிறார். 2018 குரு பெயர்ச்சி பலன்கள் தனுசு. மூலம் பூராடம் உத்திராடம் 1 பாதம் அதிகார தோரணையும் கம்பீரமான தோற்றமும் உடைய தனுசு ராசியினரே, நீங்கள் எளிதாக பழகக்கூடியவர். இந்த குரு பெயர்ச்சியில் பணவரத்து திருப்தி தரும். எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகும். சிந்தித்து செயல்படுவது காரிய வெற்றிக்கு உதவும். பயணங்களின் போதும் வாகனங்களை ஓட்டி செல்லும் போதும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ராசிக்கு 9 சூரியன் சனி புதன் சஞ்சாரம் இருப்பதால் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். அவர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது. தொழில் வியாபாரம் மந்தமாக காணப்பட்டாலும் வருமானம் வழக்கம் போல் இருக்கும். வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து நிதானமாக நடந்து கொள்வதும் நல்லது. வியாபாரம் நன்கு நடக்க உதவும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் நல்ல பலனை தரும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை ஏற்படலாம். உறவினர்களுடன் அனுசரித்து செல்வது வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது. பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வதும் நல்லது. பெண்களுக்கு எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். மாணவர்களுக்கு சக மாணவர்களிடம் அனுசரித்து செல்வதும் நல்லது. கவனத்தை சிதறவிடாமல் படிப்பதும் அவசியம். பரிகாரம் தேவாரம் திருவாசகம் படித்து சிவனை வணங்குவது நன்மையை தரும். தடைப்பட்ட காரியம் தடை நீங்கி நடக்கும். குரு பெயர்ச்சி பலன்கள் வியாழக்கிழமை அக்டோபர் 11, 2018 4:49 காலை இந்திய நேரப்படி துலாம் ராசியிலிருந்து விருச்சக ராசிக்கு இடப்பெயர்ச்சி நடக்கிறது. குரு பகவான் November 4, 2019 2:39 மாலை வரை விருச்சக ராசியில் சஞ்சரிக்கிறார். 2018 குரு பெயர்ச்சி பலன்கள் மகரம். உத்திராடம் 2, 3, 4 பாதம் திருவோணம் அவிட்டம் 1, 2 பாதம் விருந்தினரை உபசரிப்பதில் மகிழ்ச்சியடையும் மகர ராசியினரே, நீங்கள் வைராகியமும் மிக்கவர். இந்த குரு பயிற்சியில் சுப செலவுகள் ஏற்படும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தாமதம் ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற பாடுபட வேண்டியிருக்கும். மற்றவர்களின் பிரச்சனைகளுக்கு வலிய சென்று உதவிகள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. விருப்பமில்லாத இடமாற்றம் உண்டாகலாம். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காண மிகவும் கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும். பார்ட்னர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்த்தபடி பணிகள் முடியாமல் மனசங்கடத்திற்கு ஆளாக நேரிடும். குடும்பத்தில் இருப்பவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய பாடுபடுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே வெளியில் செல்ல முடியாத மனக்குறைகள் வரலாம். பிள்ளைகள் கல்வி மற்றும் அவர்கள் எதிர்காலம் பற்றிய கவலை ஏற்பட்டு நீங்கும். பெண்களுக்கு விருப்பம் இல்லாமல் பயணம் செல்ல நேரிடலாம். வீண் மனசங்கடத்திற்கு ஆளாகலாம். எதிலும் கவனம் தேவை. மாணவர்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும். பாடங்கள் எளிமையாக தோன்றினாலும் கவனமாக படிப்பது அவசியம். பரிகாரம் சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எல் சாதம் நைவேத்தியம் செய்து காகத்திற்கு வைக்க பிணிகள் நீங்கும். காரியத்தடை எதிர்ப்புகளாகலும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். குரு பெயர்ச்சி பலன்கள் வியாழக்கிழமை அக்டோபர் 11, 2018 4:49 காலை இந்திய நேரப்படி துலாம் ராசியிலிருந்து விருச்சக ராசிக்கு இடப்பெயர்ச்சி நடக்கிறது. குரு பகவான் நவம்பர்
4/2019 2:39 மாலை வரை விருச்சகராசியில் சஞ்சரிக்கிறார். 2018 குருபெயர்ச்சி பலன்கள். கும்பம் அவிட்டம் 3-4 பாதம், சதயம் புரட்டாதி 1-2-3 பாதம். மற்றவர்களிடம் இருந்து தகவல்களை தெரிந்து கொள்ளும் திறமையுடைய கும்பராசியினரே, நீங்கள் ரகசியம் காப்பதில் வல்லவர். இந்த குரு பயிற்சியால் குறிக்கோளற்ற பயணங்கள், அதன் மூலம் அலைச்சல், உடல்நலக்கேடு போன்றவை ஏற்படலாம். எனவே திட்டமிட்டு எதையும் செய்வது நல்லது. மனதில் வீண் கவலைகள் உண்டாகக்கூடும். அடுத்தவரை நம்பி எதையும் ஒப்படைப்பதை தவிர்ப்பது நல்லது. சுப செலவுகள் ஏற்படும். தொழில் வியாபாரம் திட்டமிட்டபடி நடந்தாலும் சற்று நிதானமாக இருக்கும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்புவதில் தாமதம் ஏற்படலாம். போட்டிகள் தலைத்துக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலான வேலைப்பழுவால் உடல் சோர்வடைவார்கள். குடும்பத்தில் இறுக்கமான சூழ்நிலை காணப்படும். மனதில் இருப்பதை வெளியில் சொல்லாமல் செய்கையில் காட்டுவார்கள். ராசிக்குள் கணவன் மனைவிக்கிடையே இணக்கமான போக்கு காண்பது சிரமம். பெண்களுக்கு வீண் கவலைகள், எதிர்பாராத அலைச்சல் ஏற்படலாம். எதையும் திட்டமிட்டு செய்வது நன்மை தரும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய பயம் ஏற்பட்டு நீங்கும். தெளிவாக பாடங்களை படிப்பது நல்லது. பரிகாரம் விநாயக பெருமானை தேங்காய் உடைத்து தீபம் ஏற்றி வணங்கி வர வீண் அலைச்சல் குறையும். காரியத்தடை நீங்கும். கல்வி அறிவு அதிகரிக்கும். குரு பயிற்சி பலன்கள். வியாழக்கிழமை 11/11/2018 4:49 காலை இந்திய நேரப்படி துலாம் ராசியிலிருந்து விருச்சக ராசிக்கு இடப்பெயர்ச்சி நடக்கிறது. குரு பகவான் 4/2019 2:39 மாலை வரை விருச்சக ராசியில் சஞ்சரிக்கிறார். 2018 குரு பயிற்சி பலன்கள். மீனம் பூரட்டாதி 4 பாதம், உத்திரட்டாதி ரேவதி. வேகமாக செயல்படும் குணம் கொண்ட மீனராசினரை, நீங்கள் மற்றவர்கள் மனமறிந்து செயல்பட்டால் காரிய வெற்றி கிடைக்கும். இந்த குரு பெயர்ச்சியில் நிலுவையிலிருந்த பணம் வந்து சேரும். நீண்ட நாட்களாக வாங்க திட்டமிட்ட வாகனம், சொத்து மற்றும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். பயணங்கள் சாதகமாக பலன் தருவதாக இருக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டமும் கிடைக்கலாம். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். தெய்வ பக்தியும் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். எதிர்பார்த்த கடனுதவி கிடைக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்த முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலைப்பழு குறைந்து மன மகிழ்ச்சி அடைவீர்கள். மேல் அதிகாரிகளின் உதவியும் ஆலோசனையும் கிடைக்கும். புதிய வேலைக்கான முயற்சிகளில் சாதகமான போக்கு காணப்படும். குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும். உறவினர்கள் வருகை, அதனால் நன்மையும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில் நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளின் அறிவுத்திறன் அதிகரிக்கும். ஆனால் அவர்களது உடல்நலத்தில் கவனம் தேவை. பெண்களுக்கு பயணங்களின் மூலம் நன்மை உண்டாகும். முயற்சிகளில் நல்ல பலன் தரும். பணவரத்து திருப்தி தரும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காணப்படும். கஷ்டமாக தோன்றிய பாடங்களை எளிதாக படித்து முடிப்பீர்கள். பரிகாரம் முருகனை வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும். தேவையான நேரத்தில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும்.